இன்றைய வானொலிகளில் புதிய பரிணாமங்களுடன் தற்போது தேன் தமிழ் ஓசை உங்கள் காதுகளுக்கு. தேன் தமிழ் ஓசை, தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை. தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை. சும்மா இணையத்தின் வாயிலாக இணைந்து கொள்ள www.தேன்தமிழோசை.com என்ற இணையதளத்தில் பிரவேசியுங்கள், அல்லது பிரத்யேகமான செயலியை டவுன்லோட் செய்து கொள்ள பிளே ஸ்டோரில் இருந்து தேன் தமிழ் ஓசை என சர்ச் செய்யுங்கள். ஒரு பட பாடல் நேயர்களே, ஒரு பட பாடலில் ஒரு திரைப்படத்தின் அத்தனை பாடல்களும் ஒளிபரப்பப்படும். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் ஒளிபரப்ப வருகிறது ஒரு பட பாடல். ஒரு பட பாடல் கேட்டு மகிழுங்கள். வணக்கம் உறவுகளே, வணக்கம். சூப்பரானதொரு வணக்கத்தோடு உங்களை வந்து சந்திப்பது தேன் தமிழ் ஓசை வழங்குகின்ற சூப்பரானதொரு ஒரு பட பாடலோடு உங்களை வந்து நாங்கள் வளமை போலவே சந்திக்கின்றோம். நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கக்கூடிய உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். யூடியூப் தளத்திலும் இணைந்து கொள்ளக்கூடிய உறவுகளுக்கும், முகநூல் நேரலை ஊடாக இணைந்து கொள்ளக்கூடிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கங்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கின்றோம் நிகழ்ச்சியினை. நிகழ்ச்சியை தொகுதி வழங்க கலையகத்தில் உங்களோடு உங்கள் நண்பன் ஆர் ஜே ஷிஃபான். இன்றைய தினம் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திரைப்படம் சந்திரமுகி. 2005 வெளிவந்த ஒரு தமிழ் மொழி திரைப்படமாக இருக்கிறது. பி வாசு இதன் இயக்குநராக வாரு. எனவே இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த், நயன்தாரா, பிரபு, ஜோதிகா, நாசர், வடிவேலு மற்றும் பலரும் நடித்திருக்கிறாங்க. வித்யாசாகர் இந்த படத்திற்கான இசையமைப்பை வழங்கியிருக்கிறார். எனவே தோட்டாதரணி என்ற இதன் கலை இயக்குனர் ஆவார். எனவே இந்த திரைப்படத்தில் வந்து வரும் சந்திரமுகியின் அழகான ஓவியம் ராஜா என்ற இளைஞனால் வரையப்பெற்றது. எனவே இந்த படம் 1999 வெளியான படையப்பா பட வசூலை முறியடித்து சாதனை பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் உங்களுக்காக சந்திரமுகி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் தான் ஒரு பட பாடலாக வரப்போகிறது. எனவே தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்க. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் தொடர்பாகவும், இந்த திரைப்படத்தினுடைய கதை தொடர்பாகவும், பாடல்கள் தொடர்பாகவும் உங்களுக்கு தரப்போறோம். நிகழ்ச்சியில் முதலாவது பாடல் வருகிறது அண்ணனோட பாட்டு. கே கார்த்திக் மற்றும் சுஜாதா மோகன். சுஜாதா மோகனின் பிறந்தநாள் வந்து மார்ச் 31. எனவே இவருடைய பிறப்பாக இருக்கின்ற நாளில் இந்த பாடல் உங்களுக்காக வழங்குகிறோம். மற்றும் சின்ன பொண்ணு இந்த பாடலை வந்து பாடுகிறாங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல். பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைத்துக் கொள்ளலாம் தேன் தமிழ் ஓசையின் ஒரு பட பாடலோடு. சுண்ணாம்பு போல சுருச்ச மோகத்துக்கு எங்க சூரிய நர்வ மோசம் எங்கெங்கே வச்சிச்சோ. வெத்தல போல விரிச்ச மோகத்துக்கு எங்க சந்திர நர்வ மோசம் எங்கெங்கே வச்சிச்சோ.
விடு. ஒருபட பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்றைய தினம் உங்க ஒருபட பாடலாக உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால் சந்திரமுகி. சந்திரமுகி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது பாடல் வருகிறது, அத்திந்தோம் திந்தியும் தந்தன் அப்படின்ற பாடலை வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வைஷாலி பாடுகின்றாங்க. எனவே அதற்கு முதல்ல இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் பற்றியான ஒரு விஷயம் சொல்லணும். இயக்குனர் பி வாசு தயாரித்திருந்த இந்த திரைப்படம் வந்து ராம்குமார் கணேசன் மற்றும் ராஜ் பகதாத் ஆகியோர் வந்து இந்த படத்தில் தேவுடா தேவுடா பாடல் சிறப்பு காட்சியில் தோன்றியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த திரைப்படத்தில் வைஷாலியோடு இணைந்து கேட்டு பார்க்கலாம் பாடலை. தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்வோம். கேளடி பொம்மி எம் பாட்டு வந்தார மனந்துள்ளிடும் பொம்மி அவன் பாட்டு இல்லாத இடம் எங்கடி பொம்மி முக்கண்ணன் முத்தாக தந்த பாட்டு படிச்சேன் பாட்டிலே பல கோடி நெஞ்ச நானும் பிடிச்சேன் அத்திந்தோம் திந்தியும் தொந்தன் அறிந்தாதிருந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தொந்தன் அறிந்தாதிருந்தோம் திந்தாதிருந்தோம் திந்தாதிரு
அத்திந்தோம் திந்தியும் தொந்தன் அறிந்தாதீனுந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தொந்தன் அறிந்தாதீனுந்தோம் நிகழ்ச்சியோடு சந்திரபுகி திரைப்படத்தில் பாடல்கள் உங்களுக்காக ஒரு பட பாடலாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அடுத்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லணும். இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்ன அப்படி சொன்னால் எச்சரிக்கை கதை சுருக்கமாக இருக்கிறது. அதாவது அமெரிக்காவில் மனோ தத்துவ நிபுணராக படிப்பை முடித்துவிட்டு இந்தியாவுக்கு வருகின்றார் சரவணன் என்கின்ற ரஜினிகாந்த். அங்கு தன் நண்பரான செந்தில் நாதனையும் அதாவது பிரபுவையும் அவருடைய மனைவி ஜோதிகாவை சந்திக்கின்றார். எனவே செந்தில் நாதனுடைய சொந்த ஊருக்கு செல்கின்றார்கள். அனைவரும் அங்கு செல்லும் செந்தில்நாதன் பலமுறை உறவினர்களின் வேண்டாம் என்று எடுத்துக் கூறியிருந்தாலும் கூட வேட்டையபுரம் அரண்மனையில் விலைக்கு வாங்க பின்னர் அங்கு குடியிருக்கும் ஏற்பாடுகளையும் செய்கின்றார்கள். பின்னர் அங்கு அனைவரும் சென்று தங்குகிறார்கள். ஆரம்பத்தில் அமைதியாக இருந்த வீட்டினுள் அமர்ந்திருக்கும் ஒரு அரண்மனையில் செல்லக்கூடிய யாரும் அனுமதிக்கப்படவில்லை. அனைவரையும் பொருத்தப்படுத்தாது வேலைக்காரிகள் பொருத்தியான துர்காவினுடைய அதாவது நயன்தாராவினுடைய உதவியுடன் அங்கு செல்லும் கங்கனா தன்னை வந்து அறியாது பல முறையில் கோபம் கொள்கிறார். மேலும் அங்கு இருக்கும் துர்கா மீது வீண் பழிகளை சுமத்துகிறார். இவரின் நடைமுறைகளில் பல மாற்றங்கள் தோன்றுவதைக் கண்ட சரவணனும் இவரது நடவடிக்கை பலவற்றை நோட்டம் விடுகிறார். பின்னர் அனைவரும் கங்காவின் ஆவி புகுந்திருப்பதாகவும் விளக்குகின்றார்கள். அதாவது சுமார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இங்கு சந்திரமுகி எனும் பெண் வேட்டையரையும் அரண்மனையில் ராஜாக்கள் முன்னிலையில் வந்து நடனமாடிய வேட்டையன் எனும் ராஜாவால் அழைக்கப்பட்டு வந்ததால் அவனை வந்து அடைவதற்காக வந்து அரண்மனையில் இருக்கும் அவளினுடைய காதலனின் தலைவி அவள் முன்னே வந்து துண்டித்து விடுகிறான். எனவே அம்மன்னன் வந்து மேலும் சந்திரமுகியை வந்து உயிரோடு எரித்து கொல்லப்பட்டதாகவும் எனவே அவளினுடைய ஆவி இன்று வரை அரண்மனையில் உள்ளதாகவும் சரவணன் அனைவரும் விளங்குகிறார்கள். மேலும் சந்திரமுகியின் ஆவி கங்காவின் உடம்பினுள் புகுந்து கொண்டிருந்துகிறது. அதே வேளை வந்து கங்காவின் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அவளின் ஆவியை ஓட்டுவதற்கு சந்திரமுகி கொல்லப்பட்டாளா நால துரகஸ்த நாளையில் அவள் வந்து ஆவி மந்திரவாதியினுடைய உதவியுடன் ஓட்டப்பட வேண்டும் எனவும் விளக்கியிருக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் செய்ததன் பின்னர் இறுதியில் சந்திரமுகியின் ஆவியும் கங்காவின் உடலை விட்டு நீங்கி செல்கிறது என்பதுதான் இந்த திரைப்படத்தினுடைய கதையாக இருக்கிறது. எனவே இந்த கதை வந்து ஒரு சூப்பரான ஒரு கதையாக மாறி இருக்கின்ற வேளையிலும் வந்து உங்களுக்கான அடுத்த ஒரு பாடல் தரப்போகிறோம். நிகழ்ச்சியின் வாயிலாக எஸ்பிபி பாடுகின்ற மற்றும் ஒரு பாடல் வருகிறது. தொடர்ச்சியாக கேட்கலாம். இது தேன் தமிழ் ஓசை வழங்குகின்ற தேவுடா தேவுடா பாடல் ஒரு பட பாடலாக சந்திரமுகி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலாக வருகிறது. தொடர்ச்சியாக கேட்கலாம். ஒரு பட பாடலில் ஒரு திரைப்படத்தின் அத்தனை பாடல்களும் ஒளிபரப்பப்படும். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் ஒளிபரப்ப வருகிறது. ஒரு பட பாடல், ஒரு பட பாடல் கேட்டு மகிழுங்கள். தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா
சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா. நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்தது ஒரு பாடல் வருகிறது. தீப்பு மற்றும் மாணிக்க விநாயகம் பாடுகின்ற பாடல் இது. சூப்பரானது ஒரு பாடல் உங்களுக்காக நிகழ்ச்சியின் வாயிலாக வருகிறது. இந்த பாடலின் தொடர்ச்சியாக நீங்க கேட்கலாம். உங்களுக்காக வருகிறது சூப்பரானது ஒரு பட பாடல் உங்களுக்காக சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து கொக்கு பரபர பாடல்.
பட்டியோட கொடுமைய போக்க சொல்லு. ஸ்ரீரங்கநாதன பார்த்தாக்கா தல காவேரிய அடிக்கடி வர சொல்லு. நேற்று என்ன நாளை என்ன என்று மட்டும் உள்ளதே இஷ்டம் போல ஆட்டம் போடு பறந்து காத்து இப்போ நம்ம பக்கம் சாதகமா வீசுதே. நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்தது ஒரு பாடல் தரப்போகிறோம். இந்த பாடல் வந்து சூப்பரான பாடல். இந்த பாடலை கொஞ்சம் நேரம் அப்படின்ற பாடலாக ஆஷா பல்சை மற்றும் இன்னும் ஒருவர் பாடுகின்றாரு. ஒரு சூப்பரான பாடல் மது பாலகிருஷ்ணன் பாடுகின்ற பாடலாக அமைகிறது. சந்திரபுகை திரைப்படத்திலிருந்து ஒரு பாட பாடலாக கேட்கலாம். ஒரு பாட பாடல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு பாட பாடல். கண்ணதாசன் பாடல் வரி போல கொண்டு காதல் வாழும் நீ
நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா? அந்த நேரம் அந்த நேரம் அன்பு தூரல் போடா. நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்தது ஒரு பாடல் வருகிறது. இந்த பாடல் வந்து பெனி கிருஷ்ணகுமார் மற்றும் தீப்பு பாடுகின்ற ஒரு சூப்பரான ஒரு பாடல். இந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு சொன்னால், இதுதான் சந்திரமுகி திரைப்படத்திற்கான ஹிட் அடித்த பாடல் ராரா சரசுகுரார் அப்படின்ற பாடல். கேட்டு பார்க்கலாம் பாடலை, தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளுங்க தென் தமிழ் ஓசையின் ஒரு பட பாடலோடு. தீம் ததீம் தன தன நதீம்
நிகழ்ச்சியோடு இன்றைய தினம் உங்களுக்காக ஒரு பட பாடலாக சாந்த மொகி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருந்தோம். எனவே உங்களுக்கான சூப்பரான ஒரு பாடலாக அமைந்திருந்தது என்ற நம்பிக்கையோடு நானும் இப்போது ஒளிபரப்பாகின்ற அடுத்த பாடலோடு விடைபெறப் போகிறேன். எனவே இன்றைய தினம் வந்து யூடியூப் தளத்தில் இணைந்து கொண்ட உறவுகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கொண்டு அதேவேளை எங்களுடைய கமெண்ட்ஸ்களை பதிவு செய்யுங்க. எங்களுடைய சேனலை வந்து லைக் பண்ணல ஷேர் பண்ணல அப்படின்னு சொன்னால் நீங்க இப்பவே செய்ய வேண்டியது ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுவதன் மூலமா சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதோடு சேர்ந்து முகநூல் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுவதற்கான வாய்ப்பினையும் தேன் தமிழ் ஓசை வழங்குகிறது. முகநூல் நேரலை ஊடாக அமைந்து கொண்ட உறவுகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கொண்டு நானும் விடைபெற செல்ல போகிறேன். மீண்டும் ஒரு மற்றும் ஒரு ஒருபட பாடலோடு சந்திக்கும் வரை வணக்கங்கள் கூறி விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஆர்ஜே ஷிஃபான். வருகிறது அடுத்த பாடல், இது நித்யஸ்ரீ மகாதேவன் தீப்பு பாடுகின்ற பாடலோடு விடைபெறுகிறது. இன்றைய சந்திரமுகி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பட பாடலாக நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேர்களே, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளமுடன். இதுவரை கேட்டது ஒரு பட பாடல். இன்றைய ஒரு பட பாடலாக ஒரு திரைப்படத்தில் இருந்து அத்தனை பாடல்களும் ஒளிபரப்பப்பட்டது. பாராய் 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 பாராய்
தீம் ததீந்தன தரண தீம் ததீம் ததீந்தன தீந்தன இதய இசைத்தலம்